வாழ்க்கை போக போக வயசு கூடிக்கிட்டே தான் இருக்கும். வயசு கூடுறதுனால மட்டுமே வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட முடியாது. இந்த வீடியோவில் ஒரு 25 வயசு பையனும் பொண்ணும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய வாழ்க்கையோட யதார்த்தங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது, நம்மளை முட்டாளாக வச்சுக்கொள்ள இந்த உலகம் முயற்சி செய்யும். நம்மளை முட்டாளாக வச்சுக்கிறதுல பலருக்கும் லாபம். நமக்கு ஒரு பொருளோட விலை தெரியலனா அது வியாபாரிக்கு லாபம், அரசியல் புரியலனா அரசியல்வாதிக்கு லாபம், சட்டம் தெரியலனா பல பேருக்கு அது லாபமா இருக்கும். நம்மளை அறிவாளியா பல தகவல்கள் தெரிஞ்ச ஒரு ஆளா நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டியது மிக முக்கியம். இரண்டாவது, கல்லூரிகள் உங்களை படிக்க வச்சிரும் அப்படின்னு என்னைக்கும் நம்பாதீங்க. காலேஜ்ல நம்ம படிக்கிறது வெறும் அந்த துறையோட அடிப்படை பாடம் மட்டும்தான். வாழ்க்கையோட முக்கியமான பாடங்களை வாழ்க்கை தான் கத்துக் கொடுக்கும். மேலும் பல துறைகளையும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது மிகவும் அவசியம். மூணாவது, எவ்வளவு பணம் கிடைச்சாலும் அது உங்களை சந்தோஷமா வைக்காது. உலக பணக்காரர் வாரன் பஃபட் என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு பணம்னாலும் சம்பாதிங்க, உங்க வருமானத்துல எத்தனை பூஜ்யம்னாலும் அதிகரிக்கட்டும், அது உங்களை சந்தோஷமா ஒரு காலத்திலயும் வைக்காது. உங்க சம்பளம் உங்க சந்தோஷத்தை தீர்மானிக்காது. உங்களுக்கு பிடிச்ச செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களை சந்தோஷமா வைக்கும். நாலாவது, யூ ஆர் கோயிங் டு ஃபெயில். நாம தோக்க தான் போறோம், கீழே விழதான் செய்வோம், பல இடங்கள்ல அடி வாங்க தான் செய்வோம். நம்ம போகிற பாதையில தடுமாறி கீழே விழதான் செய்வோம். கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பார்த்து போக கூடாது. கீழே விழுந்தாலும் மேலே எழுவதற்கான பலம் இருக்கானே மட்டும்தான் நம்ம நினைக்கணுமே தவிர, கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு எதுவுமே செய்யாம இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம ஒரு செயல்லையும் ஈடுபட மாட்டோம். அஞ்சாவது, நாம தினசரி சந்திக்கும் 5 பேருடைய சராசரி தான் நாம அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நம்ம யார் கூட பழகுறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். நம்ம பழகுறவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் தான் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்களையும் தீர்மானிக்குங்கிறத என்னைக்கும் புரிஞ்சுக்கணும். அடுத்து, நம்ம வாழ்க்கையில நம்ம பல தவறுகள் செய்ய தான் போறோம். அந்த தவறுகளுக்கு நாம தான் பொறுப்பேற்றுக்கிடணும். தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கிட்டு அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறது பலவீனம் கிடையாது, அது ஒரு பலம். கடைசியாக, இளமைங்கிறது ஒரு தடவை தான் வரும். நம்மளுடைய முடிவுகளை தெளிவா சிந்திச்சு எடுக்க வேண்டியது அவசியம். சின்ன சின்ன முடிவுகள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரு தவறான முடிவு கூட நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுடலாம். அதனால எந்த முடிவையும் அவசரப்படாம நிதானமா எடுக்க வேண்டியது முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கீழே காமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.